அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். அதாவது நான் ஏற்கனவே இந்த கனவுகளை பற்றி நிறையா எழுதி வச்சுருக்கேன், நோட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம சேனலில் வந்து அதுக்குண்டான விஷயங்கள் போட்டு இன்றைக்கி ரொம்ப பிரபாதமாக அந்த கோயில் வாசல்லேருந்து கோபுரம் உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணுறது, கோயிலில் சாமி தெரியுது, பாரு எல்லா விஷயத்தையும் நான் வந்து கனவுகள் மூலமாக சொன்னேன். ரொம்ப பிரமாதமாக வியூவர்ஸும் வைரலாக அது வந்து மகேஸ்வரி அஃபீஷியல் வந்து போனதை நம்ம வந்து பார்த்துருப்போம். சரி, நம்மளோடது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் அதை பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய நோட்ஸ் வந்து இருந்துட்டுருக்கு. அதனால் கனவுகளில் இன்றைக்கி விலங்குகள் நிறையா, ஏன்னா பார்க்குறவா நிறையா பேர் கேட்குற அந்த விலங்குகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்ற விஷயத்தில் இப்போது அந்த நேரத்தோட டயத்தை கொண்டு நான் சில விஷயத்தை வந்து சொல்கிறேன். இப்போ அடுப்பு இருக்கிறவங்கள அந்த அடுப்பு, அந்த காலத்தில் இந்த அடுப்பில் பூனை இருக்கிற மாதிரி தூங்கிறது போல், அல்லது பூனை குட்டி போடுறது போலவும், பூனை வந்து குட்டி போடுறது, பூனையை பார்க்குறது, பூனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் கனவுல கண்டம்னா கனவுல வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்னா, அந்த பூனை கனவுல வந்தால் சில பேர் அந்த கலர்லாம் சொல்லுவாள், ஒயிட்டு ப்ரௌனு இதெல்லாம் சொல்லுவாள். எந்த கலராக இருந்தாலும் இந்த பூனை அப்படிங்கிறது கனவுல வந்தது, தூங்கிறது அல்லது கத்துறது இல்லை குட்டி போடுறது இந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாலே அது வந்து உடல் ஆரோக்கிய கேடு அப்படின்னு அர்த்தம். அது தொழிலில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியறது. அப்புறம் ஆடு கனவுல கண்டா என்ன பண்ணும், ஆடு வந்து கனவுல கண்டா நல்லதா அப்படின்னு கேட்டால், கிராமங்களில் சொல்லுவாள் கருப்பு சாமி ஏதாவது வேண்டியிருக்கியான்னு கேட்பாங்க. உண்மையாகவே கருப்பு சாமிக்கு தான் இந்த வேண்டியிருக்கியான்னு கேட்பாங்க. அதேமாதிரி ஆடு கனவுல வந்துச்சுன்னா தனவிருத்தி உண்டு, நல்ல செல்வங்கள் வரும்னு அர்த்தம், சுவாமியோடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமை கனவுல கண்டா, இது நிறைய பேருக்கு கேட்பீங்க, ஆமை வந்து மோதிரமாகவே நிறைய பேர் போட்டுட்ருப்பாள், டாலராக போட்டுட்ருப்பாங்க, டேபிளில் வச்சுருப்பா ஆமை, சார் ரொம்ப நல்லதாக இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க வாஸ்து ரீதியாக. ஆமை கனவுல கண்டா இதனால் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமை கனவில் கண்டால் தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும், தொழிலில் நல்ல முன்னேற்றம், சில விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக இருந்துருக்கும் ஆனால் சக்ஸஸாக இருக்கும். எருது மிதிப்பது போல் கனவு கண்டாங்க சில பேர், இந்த எருது விவசாய நிலத்தில் வந்து மாடு இருக்கிற மாதிரி தள்ளிண்டு போகிற மாதிரி கனவு கண்டேன், என்னன்னு தெரியல அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இத்தனை நாள் இருந்தது குறைஞ்சிரும் உங்களுக்கு. மாடு எருது போகிற மாதிரி, மாட்டு வண்டியை யாரோ ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, மாடு ஏதோ சுமந்துட்டு போகிற மாதிரி, இதெல்லாம் கனவு கண்டா உங்களுக்கு அப்படி இருக்கும். அதே மாதிரி காலை முட்டுற மாதிரி ஒரு கனவு, எருது முட்டுற மாதிரி ஒரு கனவு, இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி கனவுலாம் கண்டா, அந்த மாதிரி கனவுகள்லாம் இருக்கும்போது எதையும் ஜெயிக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு வந்துடும் ஒன்று. இன்னொன்று, இந்த பதவியில் ஏதாவது ஒரு தடுமாற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்தது நிறையா பேர் கேட்குறது, சார் எரும மாடு கனவுல வந்தா நல்லதா, ஏன்னா எமனுடைய இது இல்லையா, எரும கனவுல கனவு கண்டா என்ன பண்ணுறது. அவங்களுக்கு வந்து அடுக்கடுக்கான தொல்லைகளில் கண்டிப்பாக ஏற்கனவே இருப்பாங்க, அதை குறிக்கிறதுக்கு அந்த கனவு வருது. ஆனால் கனவுல வந்ததுன்னா இத்தனை நாள் இருந்த அந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருப்பீங்களா, இனிமே ஒவ்வொன்றா சால்வ் ஆகும்னு அர்த்தம். என்ன சார் வித்தியாசமாக இருக்கே, ஆமாம் ஒவ்வொன்றா சால்வ் ஆகும். எறும்பு ஊறுவது போல் கனவு கண்ட சார், எறும்பு ஊறுவது போல் கனவு கண்ட, பதவி உயர்வு உண்டு, ஜெயிச்சிருவீங்க நீங்கள். அடுத்தது ஒட்டகத்தை கனவுல கண்ட, பயணம் பல்வேறு நாடுகளுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சில இன்னல்கள்லாம் வரும், தடங்கள் வரும், அதுலேயும் சமாளித்து வந்துடுவீங்க. ஓநாய் விரட்டி கொண்டு போவது போல் கனவு கண்டம்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, உறவுகளுக்குள்ளே பகைமை ஏற்படுத்தி கொடுக்கும். சிங்கம் கனவுல வருது சார், பதவி கிடைக்கும். கன்று அதாவது பசு வந்து கன்று போடுற மாதிரி கனவு வந்து கண்ட அப்படின்னு கேட்டால், செல்வம் உண்டாகும், பண வளவுகள், வீட்டில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கழுத கனவுல கண்டா, எல்லோரும் போட்டிருக்காங்க சார் கழுத படம், என்னை பார்த்தா யோகம் வரும்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நன்மை பெருகும், உண்மையாகவே கௌரவம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும். கரடி கனவில் கண்டால் என்ன அப்படின்னா, சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அபசகுணம்னு சொல்லுவாங்க. மேலும் கொல்லுவது, நம்மளை கடிக்கிற மாதிரி கனவுகள்லாம் இருந்தால் கொஞ்சம் கெடுதி இருக்குது, பொருட்கள் கவனமாக இருக்கணும், எதுலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை, அவசரப்படப்படாதுன்னு அர்த்தம். காளை மாடு பசு குதிரை இதெல்லாம் கனவுல நம்ம கண்டோம்னா குடும்ப மேன்மை உண்டாகி கொடுக்கும். கீரி இருக்கு இல்லையா, பாம்பு கடிக்கிற கீரி கனவுல இருந்தோம்னா எதிர்பாராத பதவி உயர்வுகள்லாம் உங்களுக்கு உண்டு. குரங்கு
நம்ம வந்து கனவுல கண்டோம்னா விரோதிகள் வருகையால் துன்பங்கள் அப்பப்போ ஏற்படும், அதுக்கப்புறம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் குறையும் அப்படிங்கிறத காண்பிக்கும். இல்லை ஏதாவது துன்பத்தில் இருந்தீங்கன்னா அதுவும் குறையும் அப்படின்னு காமிக்கலாம். குளத்தில் வந்து முதல்ல காலை பிடிக்கிற மாதிரி, அல்லது குளத்தில் வந்து முதல்ல வந்து இருப்பது போல் நம்ம வந்து கனவு கண்டோம்னா எடுத்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவீங்க. குதிரை வந்து கனவுல கண்டுனா, சார் நிறைய பேருக்கு இது வரும், குதிரை வந்து கனவுல கண்டா அது நல்லதா சார், இல்லது குதிரை மேலே சவாரி செய்கிற மாதிரி கனவு கண்டா நல்லதா சார்னா முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் இருக்கும். அஸ்வினி இல்லையா, சக்ஸஸ் உண்டு. சிங்கம் உங்களை துரத்துவது போல் கனவு நீங்கள் கண்டிங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகும். புதிய நபர்கள் வந்து ஆதரவு கொடுப்பார்கள், சிலது நல்லது பண்ணுவார் சிலது கெட்டது பண்ணுவார், ரெண்டுமே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கனவுல வந்துச்சுன்னா பணவரவுகள் உண்டு. சுறாமீன் கனவுல வந்துச்சுன்னா நண்பர் வீட்டுக்கு விருந்துக்கு நீங்கள் செல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் தவளை கனவுல கண்டிங்கன்னா கவலை நீங்கும், மனதில் நிம்மதி உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தேல் கொட்டுவது மாதிரி கனவு நீங்கள் கண்டிங்கன்னா காரிய சித்தி உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இலைகள் மேலே இந்த புழு பூச்சிகள்லாம் இருக்கிற மாதிரி கனவுல நீங்கள் கண்டிங்கன்னா குழந்தைகளால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்புறம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கனவுல கண்டா நல்லதா, ஒரு படத்தில் கவுண்டமணி சார் சொல்லுவார், காலையில் நிறைய பார்த்துட்டு போனேன்னா நல்லது. நிறைய நான் எங்கே போய் காட்டில் போய் பார்க்குறது, கடிச்சு வைக்கிறதுக்கான, அதான் கூடவே வச்சுருக்கேன் நரி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. நிறைய கனவுல கண்டா குடும்ப பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் உருவாகும், அதுக்கப்புறம் வந்து தீரும், இல்லை உருவாகி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தீரும். இதுதான் ரொம்ப முக்கியம். நாக பாம்பு, இந்த பாம்பு கொத்துறது பாம்பு இருக்கிற மாதிரி கனவு கண்டோம்னா நல்ல பாம்பாக இருந்தால் நன்மைகள் உண்டாகும். கருப்பு சில பார்த்திங்கன்னா நாகப்பாம்பு மாதிரி தெரியல சார், ஆனால் பாம்பு கனவு கண்டேன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்பப்போ வரும், இந்த பிரச்சனைகள் இருந்தால் வந்து தீரும். இது போன்ற விஷயங்கள். பல்லி வந்து அந்த வால் துடிச்சாப்பில் கனவு கண்டோம்னா அது தப்பு. பல்லி வந்து கீழே வால் அருந்து துடிச்சாப்புனா சாபம் ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். பல்லி செத்தது போல் கனவு கண்டால் சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பதவியில் இருந்து கொஞ்சம் இந்த பள்ளி வந்ததுன்னா பதவியில் கொஞ்சம் ஆட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாம்பு படம் இருக்கிற மாதிரி கனவு கண்டேன் சார் அப்படின்னு சொன்னால், சில பொறாமை குணம் கொண்டவர்கள் யாராவது நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, அவங்களால உங்ககிட்ட பொருள் பணம் சம்மந்தமாக பேசினாங்கன்னா உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம், இதில் கவனம் தேவை. அப்புறம் பாம்பு வந்து என் மேலே ஊறி போச்சு சார், இப்படி சைன்னு மேலெல்லாம் ஏறி ஊறி எல்லாம் போச்சு சார் அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுது, உங்கள்கிட்டருந்து அந்த பிரச்சனைகள்லாம் போக போகுது அப்படின்னு அர்த்தம். சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதை தாண்டி முடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் புற்று பாம்பு, புற்று சம்மந்தமான கனவில் கண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் முயல் கனவில் கண்டோம்னா சாதுரியமாக சில விஷயத்தில் ஜெயிப்பீங்க. யானை கனவில் கண்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி இன்னும் நிறையா இருந்துட்டுருக்கு, அதனால் நேரம் கருதி விலங்குகள் இப்படி விலங்குகளுடைய கனவில் வந்துச்சுன்னா இந்தந்த பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், பார்த்துருக்கோம். அதுமாதிரி காகம், காக்கா கனவில் கண்டோம் அப்படின்னா அது எப்படி, காகம் வந்து தாண்டி போச்சுன்னா கெட்டது தாண்டி போகிறதுன்னு அர்த்தம். காகா வர மாதிரி கனவு கண்டால் இப்போ ஏழரசினியோ இல்லை அஷ்டமசினியோ அர்த்தாஷ்டமசினியோ வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன், பொருட்கள் எழுதி வச்சுருக்கேன். கனவு கண்டால் இவ்வளோ பலன்கள் உண்டு. நன்றி, நமஸ்காரங்கள்.